உறவுகளுக்கு வணக்கம். ஒரு கட்சி, அரசியல் கட்சி தொடங்கப்படுவதன் நோக்கமே மக்களுக்கு சேவை செய்வதற்கு தான், மக்கள் பணி செய்வதற்காகத்தான் அரசியல் கட்சிகள் தொடங்கப்படுகின்றன. ஆனால் தொடங்கப்பட்ட எல்லா கட்சிகளும் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. பெரும்பாலான கட்சிகள் தங்களுக்கு தாங்களே சேவை செய்து கொள்ளவும், தங்களுக்கு வந்து மக்கள் மக்கத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், ஒரு அடையாளம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தொடங்கப்படுது. அப்படி தொடங்கப்படுற கட்சிகள் வந்து மக்கள் சேவையை வந்து முன்னிறுத்துவது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மக்கள் சேவை முன்னிறுத்துறதுனா என்ன? மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை அரசாங்கங்கள் செய்யும்போது மக்களின் பக்கமாக நின்று மக்களுக்காக போராடக்கூடிய கட்சிகளா, மக்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய கட்சிகளா, மண்ணின் வளங்களை பாதுகாக்கிற இடத்துல வந்து கட்சிகள் இருக்கணும். அதுதான் வந்து மக்களுக்கான கட்சியா இருக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் கன்னியாகுமரியில் கனிம வள கொள்ளை, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு லாரிகளில் நம்மளுடைய பாறைகள், கனிம வளங்கள் வந்து வெட்டி கடத்தப்பட்டன. அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து இரவு பகலாக வந்து போராடி கனிம வள கொள்ளையை தடுத்தாங்க. முறையாக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோ இல்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோ அதை செஞ்சுருக்கணும், இல்லை அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதை செஞ்சுருக்கணும். ஆனால் இவங்க யாருமே வந்து அதை கண்டுகொள்ளலை. ஏன்னா அதில் அவங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. அப்போ மாற்றம்னு வந்த கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்களாவது அதை செஞ்சுருக்கணும். ஆனால் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா ஒரே ஒரு கட்சி தவிர மீது யாரும் அதை செய்யலை அப்படிங்கிறதா உண்மை. அது நாம் தமிழர் கட்சி தான். இப்படி இரவு பகலாக காவல் காத்துமே வந்து ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு இப்போ மறுபடியும் இரவில் வந்து கடத்தல் வேலையை தொடர்ந்துருக்காங்க. மறுபடியும் நாம் தமிழர் கட்சியினர் வந்து அந்த கனிம வள கொள்ளையை தடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். ஆனால் மாற்றம் அப்படிங்கிற பேரில் தமிழக அரசியல் காலத்தில் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து, மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து, 2019 பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 4% வாக்குகளை பிரித்து, 2021 தேர்தலில் அதில் சரிவு சந்தித்து, இப்போது கட்சியில் பாதி பேரை வந்து மாற்று கட்சிகளுக்கு போய் கட்சி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாத நிலைமையில் இருக்கக்கூடிய கட்சி தான் வந்து ஐயா கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் கட்சி. இப்போது கட்சியை காப்பாற்ற வேண்டிய இடத்தில், கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அவர் வந்து வழக்கம் போல் வந்து ட்விட்டரில் மட்டுமே, இணையதளத்தில் மட்டுமே கட்சி நடத்துகிற வேலையை செய்கிறார். அப்போது மக்கள் சேவை அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து முக்கியம் கிடையாது. தனக்கான ஒரு அடையாளத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் மக்கள்கிட்ட பெறுவதற்கு ஒரு அடையாள அட்டை மாதிரி தன்னுடைய கட்சியை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது இப்படிப்பட்டவர்களை நம்பி வாக்களித்த மக்களை வந்து இவங்க என்னவா நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4% வாக்கு பாராளுமன்ற தேர்தலில், கிட்டத்தட்ட 2% வாக்கு வந்து இப்போது சட்டமன்ற தேர்தலில். அப்போ இவங்களுக்கு இவங்க வந்து மாற்றத்தை தருவாங்க, இவங்க ஒரு நல்ல மாற்றத்திற்கான கட்சியாக இருப்பாங்கன்னு இவங்களுடைய கவர்ச்சிகரமான பேச்சை நம்பி, இவர்கள் இருக்கக்கூடிய இந்த சினிமா பிம்பத்தை நம்பி, இவர்களுக்கு வாக்கு செலுத்தியவர்களுக்கு இவங்க வந்து எவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கண் முன்னாடி நிற்கி. இந்த கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும், இந்த வெள்ளை அறிக்கையாக இருக்கட்டும், என்ன இந்த பட்ஜெட் பற்றியாவது ஐயா கமலஹாசன் அவர்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல. அதுக்கு எதிராகவோ இல்லை அதற்கு ஆதரிச்சோ அவருடைய கருத்துக்களை வந்து அவர் சொல்லியிருக்காரா அப்படின்னா இல்லை. 2 வரிகளில் புரியாத மாதிரி ட்வீட் பண்ணுறதை மட்டும் அவர் தொடர்ச்சியாக செய்தார். அப்போ இப்படிப்பட்டவர்களை நம்பி வாக்களித்தவர்கள் இனிமேலாவது கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. அந்த விதத்தில் நம்ம ஐயா ரஜினிகாந்த் அவர்களை பாராட்டலாம். அதாவது ஒரு கட்சியை கட்டமைக்கிறது, கட்டமைச்சதுக்கு அப்புறமா யாரை நம்பி இந்த கட்சியை ஆரம்பித்தாங்களோ அவங்களையெல்லாம் அந்த கட்சிகளை கட்டுக்கோப்பாக வந்து வச்சிருக்கிறது, அந்த கட்சியை வந்து தொடர்ச்சியாக நடத்தி செல்வது, தேர்தலில் போட்டிடுறது, அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்லாம் வந்து நம்மளால் வந்து தொடர்ச்சியாக செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து அது நாகரிகமாக விலகிக்கிட்டார். அப்படி விலகி போயிருந்தால் ஐயா நடிகர் கமலஹாசன் அவர்களும் வந்து பாராட்டியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் மாற்றம் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய 11 வருஷமாக வந்து அரசியல் களத்தில் நிலச்சி நின்று தோல்வி வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய, மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராட்டம் நடத்தக்கூடிய, மக்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை பிரிக்கிற வேலையை தான் அவர் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. அதனால எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தல்களில் கமலஹாசன் மட்டும் இல்லை, கமலஹாசன் மாதிரி மாற்றம்ங்கிற பேரில் யார் வந்தாலும் அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு அறிஞ்சு அவர்களை வந்து எடை போட்டு அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதா வேண்டாமா என்பதை வந்து மக்கள் தான் வந்து முடிவு செய்யணும். இன்றைக்கும் வந்து குருதி கொடை பாசறை மூலமாக பல மக்களுக்கு தன்னுடைய ரத்தத்தை தானமாக கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் வந்து மரக்கன்றுகளையும் பனை விதைகளையும் தூவி இயற்கை வளத்தை பாதுகாக்கிற வேலையும், தனியார் நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள்டிருந்து மக்களுடைய நிலங்கள் வந்து பறிபோகும்போது, வளங்கள் பறிபோகும்போது அதை பாதுகாப்பவர்களாகவும், எதிர்கால தலைமுறைக்காக இந்த பூமியை வந்து வளமானதாக பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துடன் செயல்படக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும். நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சியை வரவேற்படுத்து எதிர்காலத்தில் சரியான தமிழ் தேசிய அரசை இந்த மண்ணுக்கு தரக்கூடிய தகுதியில் ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.